ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு ஆஹா என்ன சுவை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த டெலிஷியஸ் கிரேவி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம 15 மினிட்ஸ்க்கு வந்து ரெஸ்ட் பண்ணிடலாம். இதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம கடாயை எடுத்திருக்கோம், அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கோம். 1 லவங்காய் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து பட்டை வந்து 2 சின்ன பீஸாக ஆட் பண்ணிக்கலாம். 1 ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 மினிட் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம ட்ரை கோகோனட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்லக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சங்க்ஸ் வந்து நல்லா ஊறி இருக்குது நம்மளுக்கு. பாருங்கள், ஸ்பஞ்ச் மாதிரி வந்துச்சு, நல்லா சாஃப்டாக. இப்போ இதில் வந்து நம்ம நல்லா வாட்டர் எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 மினிட்டுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஜஸ்ட் கலர் மாறினாவே போதும் லைட்டாக. இந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம இப்போ இது வந்து பிளேட்லக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போது 1 வெங்காயம் வந்து ஃபைன்லி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி லாங் ஸ்லிட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம், அதில் வந்து இந்த மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட நான் வந்து 6 கேஷ்யூ நட்ஸ் வந்து 15 மினிட்ஸ்க்கு வாட்டரில் சோக் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன்ஸ் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரை ஆகிட்டு. நம்ம இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரோஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ரையாக இருக்குது. நம்ம இது கூட வந்து 2 டொமேட்டோஸ் வந்து பியூரே பண்ணி ஆட் பண்ணிருக்கணும். இது வந்து நாட்டு தக்காளி கிடையாது, இது பெங்களூர் தக்காளி, ஹைப்ரிட் தக்காளின்னு சொல்லும் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு புளிப்பு இருக்காது. ஸோ அதனால் இந்த கறி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாட்டு தக்காளி ஆட் பண்ண கறி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்காது டேஸ்ட் சாப்பிடும் போதும். நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயில் பாருங்கள் ஃபுல்லாக மேலே வந்துச்சு, இந்த மாதிரி தான் வரணும். அப்போ நம்ம டொமேட்டோஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அந்த மசாலா பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அதனால வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கறி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து பிளெயின் சில்லி பவுடர், இதில் எந்த ஒரு மசாலாஸும் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இது கூட வந்து நம்ம 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். பாருங்கள் ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துச்சு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகி நம்ம கிரேவி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதோட நம்ம சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயா சங்க்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்ம கறி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து எப்போவுமே லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் எந்த ஒரு கறிக்கானாலும் சரி. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃப்ளேம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சோயா சங்க்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஃபார்ச்சூன் மேக் சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, ரோட்டி, கீ ரைஸ், அப்புறமா ஜீரா ரைஸ் எல்லாத்தையோட நல்லாயிருக்கும், வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.